வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹேலண்டிலோஜினி ஜோகராஜ். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அறிக்கையை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு தீர்மானமும் சபையால் நிராகரிக்கப்பட்டு மூடப்பட வேண்டும் என உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை அறிவித்துள்ளது. உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் தொடர்பான அறிக்கை மீதான உரையாடலில் காணொலி மூலம் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எந்தவொரு சுயமரியாதை இறையாண்மை கொண்ட நாட்டிற்கும் முக்கியமாக ஆட்சி தொடர்பான பல பிரச்சினைகள் மற்றும் உள்நாட்டு விடயங்களை உள்ளடக்கி நியாயமற்ற முறையில் தனது நோக்கத்தை விரிவுபடுத்தி மேலும் ஆணையிட்டுள்ள உயர்ஸ்தானிகரின் அறிக்கையை இலங்கை நிராகரிக்கின்றது. இது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் இரண்டாவது பிரிவான தற்போதைய சாசனத்தில் உள்ள எதுவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எந்த ஒரு அரசினதும் உள்நாட்டு அதிகார எல்லைக்கு உட்பட்ட விடயங்களில் தலையீடு செய்வதற்கு அங்கீகாரம் அளிக்காது என்பதனை முழுமையாக மீறும் செயலாகும். உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் உள்ள முடிவுகளையும் பரிந்துரைகளையும் இலங்கை திட்டவட்டமாக நிராகரிக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மற்றும் அதன் பொறிமுறைகளுடன் தொடர்ச்சியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஈடுபட்டு வரும் இலங்கை போன்ற ஒரு நாடு தொடர்பாக சொத்து முடக்கம், பயண தடைகள், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றிய குறிப்புகள் மற்றும் தனிப்பட்ட அரசுகள் உலகளாவிய அதிகார வரம்பை பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கான அழைப்பானது சர்வதேச சமூகம் ஒட்டுமொத்தமாக கவனிக்க வேண்டிய ஒரு தனித்துவமான மற்றும் சிறந்த ஆபத்தை சுட்டிக்காட்டுகின்றது. சில நாடுகளில் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையும் மற்றும் இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறுவதுமாகும். இந்த சபைக்கு முன்னர் விளக்கப்பட்ட காரணங்களுக்காக இலங்கையால் நிராகரிக்கப்பட்டுள்ள பொறுப்பு கூறல் தொடர்பான நிபுணர் குழுவின் மிகவும் சர்ச்சைக்குரிய அறிக்கை மற்றும் இலங்கை தொடர்பான உயர்ஸ்தானிகர் அலுவலக விசாரணை அறிக்கை ஆகியவற்றில் இருந்தான உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் மேலுருவாக்கம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை இலங்கை மறுக்கின்றது. கூறப்பட்ட சர்ச்சைக்குரிய அறிக்கைகளிலிருந்து பெறப்பட்ட அறிக்கையின் உள்ளடக்கங்கள் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் எமது மக்களின் வாழ்க்கை உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள நியாயமான நடவடிக்கைகளுடன் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் நடாத்திய அட்டூழியங்களை சமன் செய்வதாக தோன்றும் உண்மை தவறுகளால் நிறைந்திருக்கின்றன. இந்த சபை மற்றும் அனைத்து ஐக்கிய நாடுகள் அமைப்புகளுடனான எமது தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாடுகள் இருந்த போதிலும் வெளிப்புறமாக இயக்கப்படும் சக்திகளை தொடர்ந்தும் வலியுறுத்துவதானது பல சவால்களை ஏற்படுத்துவதாக அமைவதுடன் இதுபோன்ற செயல்முறைகள் ஐக்கிய நாடுகளின் அனைத்து உறுப்பு நாடுகளையும் பாதிக்கும் ஆபத்தான முன்னுதாரணத்தையும் அமைக்கும். அரசியல் உந்துதல்களால் உந்தப்பட்ட இந்த சபையால் இலங்கை மீது செலுத்தப்பட்டுள்ள கவனத்திற்காக நாங்கள் வருந்துகின்றோம். இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு தீர்மானமும் சபையால் நிராகரிக்கப்பட்டு மூடப்பட வேண்டும் என இலங்கை இந்த சபை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த சபை உட்பட ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்துடன் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ள பகுதிகளில் அரசியலமைப்பிற்கு இணங்க உள்நாட்டு முன்னுரிமைகள் மற்றும் கொள்கைகளுக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுவதற்காக தாங்கள் தயாராக இருப்பதாக வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டில் உள்ள ஸ்ரீலங்கா பிரஜைகள் குறித்து பிரச்சனைகளை சபையில் முன்வைக்க முயற்சித்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் கடும்வாத பிரிவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் நேற்று பெரும் அமளி ஏற்பட்டிருப்பதோடு சபை அமர்வுகளையும் சபாநாயகர் இன்று வரை ஒத்திவைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாட்டில் பணிபுரியும் ஸ்ரீலங்கா பிரஜைகளை இலவசமாக நாட்டிற்குள் வரவழைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதது ஏனென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் நாடாளுமன்ற விதிமுறைகளை மீறி எதிர்க்கட்சி தலைவர் செயற்படுவதாக ஆளும் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் போதே சபையில் அமளி ஏற்பட்டு இன்று வரை சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சஜித் கருத்து தெரிவிக்கையில், 40,000 அதிகமான ஸ்ரீலங்கா நாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் அனாதரவாகியுள்ளனர். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வரவழைப்பதில் அதிகளவில் பணம் அறவிடப்படுகின்றது. விமான சீட்டுக்கும் தனிமைப்படுத்துவதாக கூறி ஹோட்டல்களுக்கும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கும் PCR பரிசோதனைகளுக்கும் என அவர்களிடமிருந்தே பணங்கள் அறவிடப்படுகின்றன. இப்போது வரையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் 14 பில்லியன் ரூபாய் சேமிப்பில் உள்ளது. இந்த பணத்தை செலவு செய்து எமது மக்களை இலவசமாக நாட்டிற்கு அழைத்து வர ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதுள்ளது? வெளிநாடுகளில் பணிபுரியும் எமது மக்கள் சேமித்து வைத்துள்ள பணத்தை செலவு செய்து நாட்டிற்கு வர வேண்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவினால் முன்வைக்கப்பட்ட இந்த ஒழுங்கு பிரச்சனை காரணமாக ஆளும் தரப்புக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள ஸ்ரீலங்கா பிரஜைகளை வரவழைப்பது குறித்து பதிலளிக்காமல் மாறாக சஜித் பிரேமதாசவினால் சுட்டிக்காட்டப்பட்ட 14 பில்லியன் ரூபாய் இருப்பு பணம் குறித்தே ஆளும் கட்சி பிரதம கொறடாவான அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளதாகவும், எதிர்கட்சி தலைவர் எந்தவித நிகழ்ச்சி நிரலிலும் உள்ளடங்காத ஒரு விடயம் குறித்து சபையில் பேச
பேசிக்கொண்டிருப்பதாகவும் சபை விதிமுறைகளை மீறி செயற்பட்டு வருகின்றார் எனவும் தெரிவித்து சஜித் பிரேமதாசவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் எதிர்க்கட்சித் தலைவரும் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து சபை நடவடிக்கைகள் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன. வடக்கில் மூன்று தீவுகளில் நிர்மாணிக்க தீர்மானித்துள்ள மின் உற்பத்தி திட்டத்தை இந்தியாவுக்கு கொடுப்பது குறித்தோ அல்லது சீனாவுக்கு கொடுப்பது குறித்தோ இறுதி தீர்மானம் எதையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சபையில் தெரிவித்துள்ளார். உலகில் எந்த ஒரு பலமான நாட்டின் கொள்கை திட்டத்திற்கு நமது நாட்டின் தேசிய கொள்கையை பலவீனப்படுத்தி தீர்மானம் எடுக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல வினாக்கான விடைகள் நேரத்தில் வடக்கின் நெடுந்தீவு, நைனாதீவு, அனல்தீவு ஆகியவற்றில் புதிதாக நிர்மாணிக்கும் காற்றாலை மற்றும் சூரியஒளி மின் உற்பத்தி திட்டம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ MP கேள்வி எழுப்பிய வேளையில் அதற்கு பதில் தெரிவிக்கும் போதே மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இவற்றை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் மூன்று தீவுகள் சீனாவிற்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது முற்றிலும் தவறான கருத்தாகும். அதே போல் இந்த மூன்று தீர்வுகளுக்குமான மின்சாரம் இன்றும் டீசல் மற்றும் ஜெனரேட்டர் மூலமாக பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. எனவே இப்பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கின்றேன். எனவே மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது தேசிய தேவையாகும். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் இதுகுறித்து சர்வதேச விலை மனு கோரலுக்கு விடப்பட்டது. இது இலங்கையின் முதலாவது கலப்பு விலை மனு கோரலாக காற்று மற்றும் சூரிய சக்தியினால் மின்சாரத்தை உருவாக்கும் முதலாவது வேலை திட்டமாகவே இது அமைந்தது. எனவே இதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க சர்வதேச விலை மனு கோரல் விடப்பட்ட வேளையில் அதற்காக முன்வந்த தரப்பினர் பலவீனமானவர்களாக இருந்தனர். எனவே 2019 ஜூலை மாதம் 2வது விலை மனு கோரலை அறிவித்தனர். இதற்கு 4 நிறுவனங்கள் முன்வந்தனர். இந்த 4 நிறுவனங்களில் ஒன்று சீனாவினதும் மற்றையது இந்திய நிறுவனமாகவும் இருந்தது. இந்த நிறுவனத்தின் பெயர் ஸ்டாலின் என்பதாகும். இந்த விலை மனு கோரலில் இந்திய நிறுவனம் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்தை பெற்றுக் கொண்டது. எனவே இந்த விலை மனு கோரலில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அமைச்சரவையில் இந்த திட்டம் இன்னமும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனென்றால் திரைசேரி ஏற்கனவே இந்த திட்டத்தை எவ்வாறு கையாள போகின்றது என்ற தொழில்நுட்ப ரீதியிலான தகவல்களை முன்வைக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியா இந்த திட்டத்திற்காக நிதியுதவி ஒன்றை செய்யவும் ஆர்வமாக உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் எமக்கு அறிவித்துள்ளார். இந்த விடயத்தில் எப்போது வரையில் எவ்வித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை, எவருக்கும் அங்கீகாரம் கொடுக்கவும் இல்லை. எனவே இதில் எந்த ஒரு நாட்டின் தலையீடுகளோ அல்லது ராஜதந்திர நகர்வுகளோ இல்லை. இலங்கையின் தேசிய வளங்களை வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் கொடுக்கும் நோக்கமும் எமக்கு இல்லை. எமது நாட்டின் தேசிய கொள்கையை உலகின் எந்த ஒரு பலமான நாட்டின் கொள்கை திட்டத்துக்கும் அடிபணிந்து தீர்மானம் எடுக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மாலத்தீவில் இருக்கும் இலங்கை கடத்தொழிலாளியின் சடலத்தை நாட்டுக்கு எடுத்து வந்து உறவினர்களிடம் கையளிப்பதற்கு கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த சடலத்தையும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான 9,72,847 ரூபாய்களை கடத்தொழில் அமைச்சினால் வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சடலங்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு மேற்கொண்டுள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் உயிரிழந்த கடத்தொழிலாளியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடத்தொழிலாளர்களின் படகு காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த படகு மாலத்தீவு கடலோர பாதுகாப்பு படையினரிடம் சிக்கியது. இதன்போது உயிரிழந்த நிலையில் கடத்தொழிலாளர் ஒருவரின் சடலத்தை மாலத்தீவு அதிகாரிகள் மீட்டிருந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவரின் உறவினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதற்கான செலவையும் கடத்தொழில் அமைச்சினூடாக செலுத்துவதற்கு அறிவுறுத்தியமைக்க அமைய குறித்த நிதி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வருகை தந்ததையும் வாகன பேரணியை பதிவு செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பேஸ்புக் நேரலை காட்சிக்காக இவற்றை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் பொருளை பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனியார் துறையில் இயந்திர தொழிலாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது நடத்தை பாகிஸ்தான் பிரதமரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொற்று நோய் பரவியதிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்த முதல் அரசு தலைவரான பாகிஸ்தான் பிரதமர் தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் நாடு திரும்பியுள்ளார். எனினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் கிடைத்துள்ளன. புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இலங்கையில் உள்ள பெருமதிமிக்க கனியவள ஆய்வு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த சுற்றாடல் அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக சுற்றாடல் தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் ஹொலியுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலில் கனியவள ஆய்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான இடமான மாதுவோயாவுக்கு அருகிலுள்ள சதுப்பு நில அமைப்பை வலுப்படுத்த ஆஸ்திரேலிய அரசின் உதவியை பெறுவது குறித்த கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டதாக சுற்றுலா அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மடுசுமை சிறி உலக முடிவில் காணாமல் போன பிரபல ஊடகவியலாளர்களுடைய உடலை மீட்கும் பணிகளில் ஈடுபட்ட படை வீரர்களுக்கு ராணுவ தளபதி பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். ராணுவ தலைமையகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து பாராட்டுகளை தெரிவித்த ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்களுக்கான நினைவு சின்னங்களையும் பரிசுகளையும் வழங்கி வைத்துள்ளார். அதே நேரம் இந்த பாராட்டுகள் நினைவு சின்னங்கள் மற்றும் சான்றிதழ்கள் என்பவை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக செயற்பட்டமைக்காகவும் ஒப்பிட முடியாத உன்னதமான அர்ப்பணிப்புக்காகவும் வழங்கப்பட்டவை என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அண்மையில் 11 நபர்களுடன் இணைந்து மடுசீமை சிறிய உலக முடிவு பகுதிக்கு சென்றிருந்த போது காணாமல் போன முப்பரிமாண வீடியோ பதிவு கலைஞரான தினுரா விஜயசுந்தரவின் சடலத்தை விசேட படை மற்றும் 112 பிரிகேட்டின் படையினர் 1200 அடி பள்ளத்தாக்கில் இருந்து உயிரை பணயம் வைத்து மீட்டெடுத்துள்ளனர். பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் மத்திய பாதுகாப்பு படை தலைமையக தளபதி மேஜர் ஜெனரல் குமார ஜெயபத்ரன் ஆகியோர் வழிகாட்டுதலில் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று உடல் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில தரப்பினரால் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் காரணமாகவே கொரோனா தடுப்பூசி வழங்கும் முறையில் சிக்கல்கள் இருப்பதாக அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே தெரிவித்துள்ளார். முதலில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. எனினும் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறி அரசாங்கத்தின் சில பிரிவுகளுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்படுகிறதாக முன்னணி சோசலிச கட்சியின் உறுப்பினர் புபுது ஜாக்கோட கூறுகின்றார். மேலும் தடுப்பூசி பட்டியலில் உள்ளவாறு அல்லாமல் தடுப்பூசி வழங்கப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சில தரப்பினரால் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் காரணமாக கொரோனா தடுப்பூசி வழங்கும் முறையில் சிக்கல்கள் இருப்பதாக அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோபுள்ளே ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்காலத்தில் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் என சுகாதார சேவைகள் துணை இயக்குநர் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கூறியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. திருகோணமலை செல்வநாயகபுரத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள பயிற்சி விளையாட்டரங்கு நேற்று மாலை கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெயம்பத்தினால் வீரர்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 6 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டதுடன் கிழக்கு மாகாண விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்திற்காக ஒதுக்கப்பட்ட மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி மூலம் இதற்கான நிதி செலவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட சில விளையாட்டுக் கழகங்களுக்கான விளையாட்டு உபகரணங்களும் ஆளுநரினால் வழங்கி வைக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண விளையாட்டு அபிவிருத்தி திணைக்கள மாகாண பணிப்பாளர் NM நௌபீஸ், திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தவிசாளர் ரட்டாய்க், கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபை தலைவர் ஜனார்த்தனன் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.